அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாழை சாகுபடிக்கு வாழைக்கன்ற எப்படி தாய்மரத்துலேருந்து வாழைக்கன்றுக்கு எந்த விதமான பாதிப்புமே ஏற்படாமல் எப்படி பக்கக்கன்றுகளை பிரித்தெடுப்பது அதோடு மட்டும் இல்லாமல் வாழை சாகுபடிக்கு எந்த மாதிரியான கன்றுகளை தேர்ந்தெடுக்கணும் தான் பார்க்க போகிறோம் வாழை சாகுபடியில் பார்த்தீங்கன்னா வாழைக்கந்து தேர்வுங்கிறது மிகவும் முக்கியமானது அதாவது பார்த்திங்கன்னா வாழைக்கந்து தேர்வு தான் உங்கள் மகசூலே தீர்மானிக்கும் எல்லாருக்குமே வாழைக்கன்று பிடுங்குவது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான வாழைக்கன்றுகளை நம்ம நடவுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியாது அதுக்காக தான் இந்த வீடியோவை அதாவது பார்த்தீங்கன்னா வாழை சாகுபடியில் வாழைக்கன்று தேர்வுங்கிறது மிகவும் மிகவும் அவசியம் சரியான வாழைக்கன்றுகளை எப்படி தேர்வு செய்வது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா அந்த வாழைக்கன்று பார்த்திங்கன்னா நல்ல சீரான வளர்ச்சி பெற்றிருக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா தாய்மரத்திற்கு அருகாமையில் அதாவது கிழங்குலேருந்து தான் வளரும் அது பார்த்தீங்கன்னா ரெண்டுல இருந்து மூன்று அடி உயரம் இருக்கலாம் அதிகபட்சமாக நான்கு அடி வரை உயரம் இருக்கலாம் அதுக்கு மேல யாருமே நடவுக்கு பயன்படுத்தக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டுல இருந்து மூன்றடி உயரம் வரை தான் இருக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா அதோட வயது எத்தனை மாதமா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மூன்று மாத வயதுடைய கந்தை தான் நீங்க நடவுக்கு பயன்படுத்தணும் அத வாழைக்கன்றோட எடை எவ்வளோத்துக்கு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றையில இருந்து அதாவது ஒன்று புள்ளி அஞ்சு கிலோல இருந்து ரெண்டு கிலோ வரை இருக்கலாம் அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா மூன்று கிலோ வரை இருக்கலாம் அதுக்கு மேல இருக்கக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோவோ ஆறு கிலோவோ இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் நட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழையில் வாழையோட மகசூல் குறையும் அதனால் அந்த தவறுகளை யாருமே செய்யாதுங்க வாழைக்கன்றில் பூச்சி அதாவது எந்த எதாவது பூச்சி நோய் ஏதாவது தாக்கியிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க அது பார்த்திங்கன்னா மிகவும் மிகவும் அவசியம் பூச்சி நோய் தாக்குன வாழைக்கன்றுகளை நீங்கள் நடவு செஞ்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழைத்தோப்புக்கே நோய் பரவ வாய்ப்பு இருக்குது அதனால் பூச்சி நோய் தாக்கியிருக்கா பக்கக்கன்றுகளுக்கு பூச்சி நோய்கள் தாக்கியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அப்புறம் வாழைக்கன்றுகளை பிடுங்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வாழை சாகுபடிக்கு கன்றுகளை தான் நடவுக்கு பயன்படுத்தணும் யாருமே நீர்க்கன்றுகளை பயன்படுத்தக்கூடாது கன்றுகள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க தான் கத்திக்கன்று கத்தி கன்றுன்னா வேறு ஒன்றும் இல்லை வீடியோவில் பார்த்துட்டு இருக்க தான் கத்திக்கன்று இந்த மாதிரியான கன்றுகளை தான் நமக்கு நம்ம நடவுக்கு பயன்படுத்தணும் நீர்க்கன்றுகளை ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அது வளரதுக்கு நாளாகும் அதோடு மட்டும் இல்லாமல் வாழைத்தாரின் எடை குறையும் அதாவது பார்த்தீங்கன்னா அதோட சீப்பு வாழைத்தாரில் சீப்புகளின் எண்ணிக்கை குறையும் இந்த மாதிரியான கத்தி கன்றுகளை நீங்கள் நடவு செஞ்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வேகமாக வளரும் அதோடு மட்டும் இல்லாமல் வாழைத்தாரில் சீப்புகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைக்கன்று வாழைக்கன்றோட வேற சீ வீட்டு தான் நடவு செய்யணும் இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க எதுக்காக சீ வீட்டு நடவு செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்கன்றுல வாழைக்கன்றோட வேரில் பார்த்திங்கன்னா நூற்புழுவோட தாக்கம் இருக்கலாம் அந்த நூற்புழு பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது அதுக்காகவும் சீவிட்டு நடவு செய்கிறாங்க இன்னொரு காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா மண்ணில் தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் இருக்கும் அந்த பூஞ்சானங்கள்னால என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா வாடல் அழுகல் இலைப்புள்ளி இலைச்சுருள் ஆகிய நோய்கள் ஏற்படுது இது பார்த்திங்கன்னா வாழையில் வரும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வாழை விவசாயிகளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த பூஞ்சானங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வேர் பரப்பில் தான் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வேற சீவிட்டு நடவு செய்கிறோம் டைரக்டா நடவு செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நோய் தாக்கம் அந்த வேரில் இருக்கலாம் அது நமக்கு தெரியாது அதுக்காக தான் நம்ம வேற சீவிட்டு நடவு செய்கிறோம் வாழையில் வேற சீவுறதுனால எந்த விதமான பிரச்சனைகளும் வராது இந்த முறையில் வாழைக்கந்த தேர்வு செஞ்சு நடவு செஞ்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா வாழையில் அதிகப்படியான மகசூல் பெறலாம் நன்றி வணக்கம்